வணக்கங்க, எங்கள் சேனல் நேம் எஸ்பி சொல்யூஷன் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தேசிய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அடையாள அட்டை இது எப்படி வாங்கணுன்றத நம்ம இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். சரிங்களா, உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரிஞ்சால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். NDUW போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும், நீங்கள் அது மூலமா அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியாதவங்க, நான் ஒரு அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வெறும் 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த அடையாள அட்டை நீங்கள் வாங்கிட்டால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குன்னா, உங்களுக்கு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா வேலை வாய்ப்பு ஏதாவது வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு பேங்க் லோன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இந்த கார்டு வச்சுருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு சலுகை கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த கார்டு வச்சுட்ருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இதில் இன்சூரன்ஸ் கூட உங்களுக்கு கவர் ஆகுது. வருஷத்துக்கு 12 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும், ஃபஸ்ட்டு 12 ரூபா கூட அவங்க கட்டுறன்னு சொல்லியிருக்காங்க. 1 லாக் கிட்ட உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகுது. சரிங்களா, அதை நீங்கள் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்கு கிடைக்காதுன்னா, PFESI உங்களுக்கு வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது கிடைக்காது. ஒன்று டேக்ஸ் கட்டுறவங்களுக்கும் இது கிடைக்காது, அப்ளை பண்ணுறது அவங்க வேஸ்ட்டு. சரிங்களா, மற்றவங்க அப்ளை பண்ணலாம். யார் யார் அப்ளை பண்ணலான்னா, உங்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர், அப்புறம் வந்து சாலை ஓர வியாபாரிகள், ரோட்டு ஓரமாக கடை வச்சுருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, அந்த கார்டு அப்ளை பண்ணுறது. அப்புறம் வந்து சிறு குறு விவசாயிகள், விவசாயிகளின் வேலை ஆட்கள், இந்த மாதிரி நிறைய பேர், மீனவர்கள், அப்படிலாம் டீட்டெயிலாக நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இமேஜ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், அப்படியே இதில் ஃபோட்டோஸ் போடுறேன் யூடியூப்பில், அதையும் பார்த்துக்குங்க. இந்த கார்டு அப்ளை பண்ண உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படுதுன்னா, உங்களோட ஒரு ஃபோட்டோ, அப்புறம் ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை உங்கள் ஆதார் கார்டில் வந்து எந்த ஃபோன் நம்பரை பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோனை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா, அதுக்கு ஓடிபி வரும், அது இருந்தால் போதும் உங்களுக்கு இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா, இதை அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் கிடைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சலுகை எது இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.